அனைவருக்கும் வணக்கம். பழங்கள் எப்பொழுதுமே நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியவை. அதிலும் வாழைப்பழங்கள் ஆரோக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. வாழைப்பழங்களில் பல வகைகள் இருக்கிறது. ஏறத்தாழ 3000 வகை வாழைப்பழங்கள் உலகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட வாழைப்பழங்களில் நேந்திரம் வாழைப்பழம் ஒன்று. மஞ்சள் நிறத்தில் தடித்தும் பெரிதாகவும் நீளமாகவும் இருக்கும் வாழைப்பழம் நேந்திரம் வாழைப்பழம். நேந்திரம் பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. குழந்தைகளுக்கு இதை அவித்து கொடுத்து வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அதிகரிக்க நன்றாக பழுத்த நேந்திரம் பழத்தை நறுக்கி அதனுடன் சிறிது உப்பை போட்டு வேக வைத்து நன்றாக பிசைந்து 6 மாதத்திற்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்து வந்தால் உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். குழந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். காச நோய் குணமாக நேந்திரம் பழம் 1, முட்டை 1. இவை இரண்டையும் தினந்தோறும் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிட்டு வந்தால் காச நோய் குணமாகி உடல் ஆரோக்கியமாகும். தொடர் இருமல் குணமாக நன்றாக பழுத்த நேந்திரம் பழத்துடன் 1/2 ஸ்பூன் மிளகு பொடியை கலந்து தினந்தோறும் 3 வேளை சாப்பிட்டு வந்தால் தொடர் இருமல் சரியாகும். மெலிந்த உடல் குண்டாக நன்கு கனிந்த நேந்திரம் பழத்தை சிறு சிறு துண்டுகளாக்கி இட்லி வேக வைப்பது போல் அவித்து இதனுடன் நெய்யை கலந்து 40 நாட்களுக்கு காலை உணவாக உடல் மெலிந்தவர்கள் சாப்பிட்டு வந்தால் மெலிந்த உடல் புஷ்டியாகும். நேந்திரம் பழம் இதயத்தின் வலிமைக்கு மிகவும் சிறந்தது. ஆகவே கிடைக்கும் பொழுது நேந்திரம் பழத்தை தவறாமல் சாப்பிட்டு வாருங்கள். இதை சாப்பிட்டு வந்தால் இதய நோய் வராமல் பாதுகாக்கலாம். மேலும் இதயம் சீராக செயல்படுவதற்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த பழமாகும் இது. நேந்திரம் பழம் சாப்பிடுவதால் மாணவர்களின் மூளை சுறுசுறுப்படைந்து மூளையின் செல்கள் பலப்பட்டு நினைவாற்றல் பெருகும். மாணவர்களுக்கு பரீட்சை நேரத்தில் சாப்பிடுவது நல்லது. பரீட்சையன்று சாப்பிடாமல் செல்லும் குழந்தைகள் நேந்திரம் வாழைப்பழத்தை சாப்பிட்டு சென்றால் பசியும் அடங்கும், மூளையும் சுறுசுறுப்புடன் இருக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.